அனைவருக்கும் வணக்கம். மேனகா கிரியேஷன்ஸ்க்கு உங்கள் அனைவரையும் அன்புடன் வரவேற்கிறோம். இப்போ நம்ம செய்ய போகிறது செம்பருத்தி ஜூஸ். இதுக்கு ஒரு டம்ளர் தண்ணி எடுத்து ஒரு பாத்திரத்தில் ஊற்றி கொஞ்சம் சூடு பண்ணுங்கள். தண்ணி மிதமான சூடு வந்த உடனே அதில் 10-15 செம்பருத்தி இதழ்களை போட்டு சூடு பண்ணுங்கள். இப்போது அது கூட 1/2 கப் சர்க்கரையை போட்டு நல்லா கலக்கி விடுங்க. இப்போது கரைசல் சிவப்பு கலரில் இருக்கும். இப்பொழுது ஒரு எலுமிச்சம்பழத்தோட சாறை அதில் ஊற்றிட்டு 1/2 நிமிஷத்தில் அடுப்பை ஆஃப் பண்ணிடுங்க. இப்போ செம்பருத்தி ஜூஸ்க்கு தேவையான பாகு தயார். இதை வடிகட்டி ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சுக்கலாம். நமக்கு வேணுங்கும்போது இந்த ஃப்ரிட்ஜில் இருக்கிற பாகை எடுத்து நம்ம ஜூஸ் செய்து குடிக்கலாம். ஜூஸ் செய்கிறதுக்கு தேவையான அளவு பாகை எடுத்து அது கூட தேவையான அளவு தண்ணியை சேர்த்து நல்லா கலக்கினா நமக்கு சத்தான செம்பருத்தி ஜூஸ் ரெடி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். Please like, share and comment.